இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். இப்போ வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் இல்லையா? 2000 கோடி ரூபாய் ஒரு இடத்துல இருக்குது, அது ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீடு. இல்லை இப்போ என்னன்னா, இப்போ வந்து உங்ககிட்ட சொல்ற அந்த சப்போர்ட் தான் நமக்கு பின்னாடியே எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, சிஎம்ஏ இருக்கும்போது அதுக்கு பயப்படணுங்கிற அது வந்து என்கிட்ட சொல்றாங்க. ஆனால் இந்த இவர் இருக்கிற விஷயம் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும், யார் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது எனக்கு தான் தெரியும். இந்த சயானும் கனகராஜும் சந்தோஷும் மனோஜும் அங்கே வருது, இந்த சயனுக்கு என்ன முன்னாடி தெரியும், இது யாருக்குமே தெரியாது. 28 கேமரா இருக்கு, எல்லாமே வேலை செய்ய மாட்டேன். அதுக்கு என்ன செட்டப் பண்ணதா சொன்னாங்க அவங்க? இப்போ கனகராஜ் தான் இந்த வண்டிக்கு, 2 வண்டிக்கு நம்பர் போர்டு செட் பண்ணது. செட் பண்ணது இந்த இன்னோவைக்கு எண்டவருக்கும். இவரங்கே இறங்கி நைட்டில் வரும்போது குறை பொருள்கள் வாங்கிட்டேன், மங்கி கேப், க்ளவுஸ், ஒரு கட்டர், கம்பிப்பாற, கயறு. அவன் கத்திப்போ வாய் பொத்திப்போ விரலுள்ள போன கடிச்சிட்ட, அப்புறம் வாய் கட்டிட்ட, கையும் கட்டிட்ட, காலும் கட்டிட்ட. இந்த இப்படி கம்பி இருக்கு, கம்பிக்கு இப்படி கை வச்சு கட்டி போட்ட, காலு கட்டி போட்டேன். பயமே இல்லையா? எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு முக்கிய சிஎம்ஐ எதிர்த்து சொல்ற பயம் இருக்கு. இப்போ இது கழிஞ்சதுக்கு அப்புறம் ஞாங்க உயிர் போயிட்டோம். இப்போ கனகராஜுக்கு இவன் ஃபேமிலிக்கு வந்த மாதிரி அதே நிலைமை நமக்கும் வந்துடலாம். உண்மை வெளி வரணும். இல்லவரு கேட்ட இவ்வளவு நாள் சொல்லலை, ஞாங்க யாருக்கிட்ட சொல்லும், யாருக்கிட்ட சொல்லும்? சொன்னீங்க இந்த உங்களுடைய இந்த பிறப்பு வளர்ப்பு, நீங்கள் எப்படி வந்து கோயம்புத்தூருக்கும் கொடநாடுக்கும் எப்படி உங்களுக்கு தொடர்பு வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த ஊரில் தான். ஆனால் 10th முடித்த பிறகு பாலிடெக்னிக் போனேன், டிப்ளமோ பண்ணேன். அது முடித்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேக்கரியில் வேலைக்கு போனேன். அப்படியே கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து அந்த பேக்கரியில் தான் என்னோடய லைஃப், அப்படியே கோயம்புத்தூர் லைஃப், தமிழ்நாடு லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 2002 ஃபெப்ரவரி இல்லைன்னா மார்ச் அந்த டைமில் தான் நான் கோயம்புத்தூர் போனதான் எனக்கு ஞாபகம். அங்கேருந்து அப்படியே அந்த பேக்கரியில் தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு டிரைவராக இருந்தோம், அதுக்கப்புறம் மேனேஜர் ஆனோம், அப்புறம் அது லீஸ் மாதிரி எடுத்து நடத்திட்டு இருந்தோம். எங்கள் ஓனர் வந்து கேரளாக்காரர், திருச்சூர் தான் எங்கள் ஊர் தான் அவரோட சொந்த ஊர்னு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ஓனரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ஜினியர் ஒருத்தர் இருக்கார், அவர் சென்னையில் தான் இருக்கார், அவர் கோயம்புத்தூர் அப்பப்போ வீக்கெண்டில் வந்துட்டு போயிட்டுருந்தாங்க. இந்த கனகராஜ் வந்து இந்த பாய்ஸ் கார்டன்லேருந்து வேலை விட்ட பிறகு அந்த இன்ஜினியர் கூட தான் கொஞ்சம் நாள் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நாளில் இப்போ கடைசி வரைக்கும் அவர் கூட போயிட்டு வந்துட்டு டச்சில் தான் இருந்துருச்சு. அப்போ அந்த இன்ஜினியர் கூட இருக்கிற பழக்கத்தினால நான் அப்பப்போ சென்னை போகும்போது அப்படியே இந்த கனகராஜுக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் உருவானது. அதுதான் எங்களோட ஸ்டார்டிங். அது இந்த 2017 ஏப்ரலில் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 3-4 வருஷம் எங்களுக்கு முன்னாலேருந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. மனோஜ் சார், இப்போது சயான் சாருக்கு கனகராஜோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களுக்கு எப்போ தெரியும்? அன்னைக்கு தான் தெரியுது, ஊட்டியில் பார்க்கும்போது. ஊட்டியில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு தான் உங்களுக்கு கனகராஜே அன்னைக்கு தான் பார்க்குறீங்க நீங்கள்? அன்னைக்கு பார்க்குறது. அதுக்கு முன்னாடி கனகராஜை பார்த்துருக்கீங்க? பார்த்தது இல்லை. பார்த்தது கிடையாது. கனகராஜ் வந்து சிஸ்டர்ஸோட வீட்டுக்கெல்லாம் போனால், தங்கமணி, வேலுமணி இந்த மாதிரி கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் கூடலாம் லிங்க் வச்சுருந்தான். கனகராஜை பார்த்தாலே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பயந்தாங்க, மரியாதை கொடுத்தாங்க. கனகராஜ் போயஸ் கார்டனில் இருக்கிறதுனாலேயே அவருக்கு வந்து ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய பெரிய லீடர்ஸ் எல்லாருமே மரியாதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கள, உண்மையாக? 100%க்கு 100% உண்மை தான். 100%க்கு 100% உண்மை தான். ஏன்னா அவர் அங்கே இருக்கையிலேயே வந்து அவர்கிட்ட இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏகளோட எம்பிகளோட எல்லாரோட நம்பரும் இருக்குது. அவங்க பிஏகள் இருப்பாங்க, அதில் பிஎஸ்ஓ இருப்பாங்க, எல்லாத்தோட நம்பரும் எல்லோரு கூடயுமே இப்போ அங்கேருந்து வேலை விட்டு வந்த பிறகும் அவங்க கூடலாம் தொடர்பில் தான் இருந்துருச்சு. என் முன்னாலேயே பார்த்துருக்குறேன், நிறைய பேர்கிட்ட பேசுகிறது எல்லாமே நான் பார்த்துருக்குறேன்.
நீங்கள் உங்கள் மெமரியை ரீகால் பண்ணால் யாருக்கிட்ட அவர் பேசியிருப்பார் கனகராஜ்? கனகராஜ் வந்து கோயம்புத்தூர் வரும்போதெல்லாம் நம்ம மினிஸ்டர் எஸ் பி வேலுமணி சார் இருக்கார்லங்க, அவங்க அண்ணன் வந்து அவரோட பேர் வந்து அன்புவா என்னமோ, அவரோட வீடு வந்து நம்ம கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பிரிவிலேருந்து உள்ளே போகும்போது அந்த ஒரு விஎல்பி காலேஜ் இருக்குது, அதுக்கு ஏத்தாப்பில் கட்டுக்குள்ளே போயிருக்கிறேன். அவர் வீட்டுக்கு அவன் ரெண்டு மூணு தடவை வந்திருக்கிறான், போயிருக்கிறான், ஷால்வெல்லாம் வாங்கிட்டு போனதெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனால் ஞான இன்னும் உள்ளே போனதில்லை. போகும்போது சொன்னார் இது வந்து இன்னாரோட வீடு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அவங்க எப்படி இவரை ரிசீவ் பண்ணுவாங்க, வேலுமணியோட அண்ணன் எப்படி இவரை ரிசீவ் பண்ணுவாங்க கனவராஜா? வெளியே தான் பைக்கில் இல்லைன்னா காரில் தான் உட்காந்துருப்போம். அவங்க உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க எனக்கு தெரியல. வீட்டுக்கு போவார் இவர்? ஆமாம். இல்லை, கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் இவரை கூப்பிட்றதுக்கு அவங்க வருவாங்க இல்லையா? இவர் தனியாக வீட்டுக்கு போவாரா? இவர் தனியாக தான் அங்கே போயிட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்ச வரையிலையும் அப்படி தான் போயிட்டுருந்தார். இன்னும் தெரியாமல் போயிருக்கா போகலையாங்கிறது எனக்கு தெரியல. சரி, அது மட்டுமா பண்ணார்? அதாவது கான்ட்ராக்டு, அரசு கான்ட்ராக்டு இதெல்லாம் வந்து அவர் முடிச்சு கொடுத்தாரா கனகராஜ்? அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணார். ஏன்னா அந்த அன்புங்கிறவரை பார்க்க போகும்போது நான் கேட்டேன், நான் வந்து எந்த விஷயமா போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது வந்து ஏதோ அந்த பிடபிள்யூடியில் வந்து ரோட் சைடில் குழி தோண்டி அந்த கேபிள் போடுறாங்களே, அந்த கேபிள் போடுறதுக்கோசரம் அங்கே போகிறோம். அது வந்து அவர்கிட்ட பேசி கொஞ்சம் அந்த இது வாங்கணும், ஏன்னா பிடபிள்யூடிலேருந்து ஆர்டர் வாங்கினா தான் அந்த இது போட முடியும் அப்படின்னாங்க. அதுக்காக தான் போகிறேன்னு தான் என்கிட்ட சொன்னாப்பில். ஆனால் எதுக்காக போகிறாங்கிறது எனக்கு தெரியல. அவன் சொன்னது வந்து இதுக்கு தான் போகிறேன்னாப்பில. அவங்க இந்த ஊருக்கு வந்திருக்காங்களா கனகராஜ்? கேரளாவுக்கா? உங்கள் ஊருக்கு? ஆமாம், எங்கூட என் வீட்டுக்கு வந்திருக்கிறான். உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு? ஆமாம் ஆமாம். உங்கள் ஃபேமிலியோடையும் பழக்கம் இருக்கு? ஃபேமிலி கூட பழக்கம் இல்லை, ஊருக்கு வந்து வந்திருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு நாள் அப்படியே பார்த்துருக்குறாங்க. அறிமுகம். ஆனால் அப்போ வந்து இது யாருந்தாலும் எங்கள் வீட்டுக்குன்னு தெரியல, என் ஃப்ரெண்டு அவ்வளோதான். அவ்வளோதான். ஆனால் அவன் வந்து இங்கே வந்திருக்கிறான், திருச்சூர் வந்திருக்கிறான் கூட. கனகராஜ் இங்கே திருச்சூர் வரும்போது நீங்கள் பார்க்கல? இப்படி பார்க்கும் பார்க்கும் பார்க்க முடியாது. போலீஸ் கேட்கற மாதிரி கேள்வி நீங்கள் கேட்குறேன். இல்லை நேரத்துக்கு சொன்ன ஊட்டியில் பார்த்தது அவனை. அவ்வளோ நேற்றுக்கு இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ஊட்டியில் பார்த்தது. சார், இப்போது இந்த கொள்ளை அடிக்கிற சம்பவத்தை பற்றி முதல்ல கனகராஜ் எப்போ உங்ககிட்ட வாய் திறந்தார்? ஒரு 2016 நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் தான் எங்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னோம். அதாவது ஜெயலலிதாம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிற டைமில் தான் ஃபஸ்ட்டு எங்கிட்ட சொன்னோம். அதுக்கு பிறகு இந்த எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆன பிறகு அப்போமே என்கிட்ட சொன்ன அந்த மாதிரி நேரடியாக அங்கே போகும்போது என்கிட்ட சொன்ன அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்காக தான் பண்ணுறோம், எல்லாமே அவங்க பேக்கப் தருவாங்க, நம்ம எதுவும் பயப்பட வேண்டியதில்லை, எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க, கேமராலேருந்து எல்லாமே ஆஃப் பண்ணி தருவாங்க, எல்லாமே அவங்க சொன்னோம். ஆனாலும் எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை வரல, ஏன்னா அங்கிருந்து விட்டுட்டு 3 வருஷம் 4 வருஷம் ஆக போகுதில்ல, இனிமே அந்த அளவுக்கு இவனுக்கு அங்கே தொடர்பு இருப்பாங்கன்ட்டு எனக்கு ஒரு டவுட் சந்தேகம் இருந்தது தான். அதன் பிறகு ஒரு சிஎம் ஆன பிறகு நேரடியாக போனோம், சிஎம்மை பார்த்து இந்த எடப்பாடி பழனிசாமியை பார்த்தோம், ஷால்வையை போட்டோம். கனகராஜ் போய் பார்த்தா ஞான் கோயம்புத்தூர் இருக்கும்போது எனக்கு வந்து அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க, இந்த மாதிரி சிஎம் கூட இருக்கிறது, அப்புறம் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டை எங்கள் கூட இருக்கிறதெல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. அதை பார்த்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துடுச்சு. இவங்க ஒரே சாமி கும்பிட்றவங்க, ஒரே ஊருக்காரங்க, ஒரே ஜாதிக்காரங்கிறதெல்லாம் அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு வந்து இந்த எடப்பாடி பழனிசாமியோ மற்ற யாருமே எனக்கு அந்தளவுக்கு நம்ம அரசியலில் வந்து எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, யாரு கூடயுமே எந்த விதமான கனெக்ஷனும் இது வரைக்குமே இல்லை. சார், இப்போது கொள்ளை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அவர் அந்த படங்களை காமிச்சோடனே உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, கொள்ளை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட உடனே அடுத்த கட்டமாக நீங்கள் செஞ்ச விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். அடுத்த கட்டமாக நான் வந்து அந்த மனோஜ் சாமி சந்தோஷ் சாமி இருக்கிறாங்கல்ல கேரளாவில் இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட தான் பேச. ஏன் கேரளாவை தேர்ந்தெடுத்தீங்க? அதான் அந்த கனகராஜ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நம்ம வந்து எல்லாருமே கேரளாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க, தமிழ் ஆட்களை யாருமே வேண்டாம், எப்படியாவது இந்த சம்பவம் வெளியே லீக் ஆகக்கூடாது, அதனால் வந்து கேரளாவிலேருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு அவர் வந்து கண்டிஷனாக சொல்லியிருந்தாங்க. அதே போல் அவங்க அந்த வர்றவங்கக்கிட்ட எல்லாமே இந்த 2000 கோடி எங்கே இருக்குது அதுலேருந்து பணத்தை எடுக்க போகிறோம்னு மட்டும் சொல்லிவிடுங்க, இந்த டாக்குமெண்ட் மேட்ரு வந்து நம்ம ரெண்டு பேர்த்துக்கு தெரிஞ்சால் போதும், வேற யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்களுக்கு வந்து கட்டாயமாக அவர் சொல்லியிருந்தார். அதனால தான் நான் வந்து இந்த கேரளாவிலேருந்து ஆளை செட் பண்ணுறதுக்கு தான் அந்த மனோஜ் சாமி சந்தோஷ் சாமிக்கிட்ட பேசணும். ஒரு கோவிலில் சந்தித்து பேசுகிறீங்க? மனோஜ் சாமியை கோவிலில் சந்தித்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனால். அது எப்படி மனோஜ் சாமி உங்களுக்கு தெரியும்? யாருக்கு? எனக்கா? நான் வந்து அந்த என்னோட கடைக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருந்துருச்சு, அந்த கோவில் இருக்கும்போது எனக்கு ஒரு 2010-09 எனக்கு அவரை தெரியும், இந்த மனோஜ் சாமி எனக்கு தெரியும். அவர் இந்த மாதிரி கிரைம் பேக்ரவுண்டு உள்ளவர்னு உங்களுக்கு தெரியுமா?
க்ரைம் பேக்ரவுண்ட் உள்ளவர் எனக்கு தெரியல. ஆனால் எப்படி அவரை அவரை தேர்ந்தெடுத்தீங்க? இந்த சம்பவத்தை இப்படி போகலாம் இப்படி பண்ணலாம் இருக்குமா இல்லையானாலும் இந்த சோழியை போட்டு பார்த்தாங்கல்ல, பார்த்த பிறகு அவர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா இவனும் வேறு சொல்லியிருக்கிறேன், அந்த மாதிரி கேரளாவிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வரணுங்கிறது இவன் சொல்லியிருக்கிறான், அவர் ரூல்ஸ் போட்டிருக்கிறான். அதனால வந்து அவர்கிட்ட இப்போ அவர்கிட்ட தான் கேட்டோமே, சோழி போடும்போதே கேட்டோம், இந்த விஷயத்துக்கு தான் சோழி போடுறோன்ட்டு கேட்கும்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சுல. அதனால் அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து இந்த மாதிரி கேரளாவிலேருந்து மீதி ஆளுகளை செட் பண்ணலான்ட்டு, இந்த சந்தோஷ் சாமி மனோஜ் சாமி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மீதி இருக்கிறவங்களெல்லாம் செட் பண்ணி இந்த கூட்டிகிட்டு வர்றதெல்லாம். இப்போ இந்த வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி 2000 கோடி இருக்குது. இப்போது வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இல்லையா? 2000 கோடி ரூபா ஒரு இடத்துல இருக்குது, அது ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீடு கொடநாடு. அந்தம்மா கிட்டத்தட்ட அந்தம்மா அவ்வளோ அந்தம்மாவோட அவுட் இந்த ஹவுஸாகவே இருந்தது, கேம்ப் ஆஃபீஸாகவே இருந்தது. அது வந்து கொள்ளடிக்க போகிறோன்ற ஒரு பயம் வந்து வர்றவங்களுக்கெல்லாம் இல்லையா? அது எப்படி தைரியமாக வந்தாங்க? அது அவங்ககிட்ட கேட்கின்ற கேள்வி, நான் உங்ககிட்ட எப்படி கேட்கும்? இல்லை இல்லை, அவங்க ஏதாவது பேசினாங்களான்னு இல்லை. இப்போ இதில் என்னென்னா, இப்போ வந்து உங்ககிட்ட சொல்கிறது இந்த சப்போர்ட்டு தான், நமக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி இருக்கார், சிஎம்ஏ இருக்கும்போது இதுக்கு பயப்படணுங்கிறத அது வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. அதை வந்து நான் வந்து இப்போ எனக்கு கீழே வந்து இந்த சந்தோஷ் சாமி மனோஜ் சாமி இருக்கிறாங்களே அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து மற்ற ஆளுகள்கிட்ட சொல்லுவாங்களே இந்த மாதிரி அவங்க இருக்குன்னு சொல்லலை, இந்த மாதிரி பெரிய இடம், அவன் வந்து பவர்ஃபுல்லான ஆள், அதனால் நீங்கள் எதுவும் பயப்படாதேன்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. யார்கிட்ட? இந்த சந்தோஷ் சாமி மனோஜ் சாமி வந்து மற்றவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த இவர் இருக்கிற விஷயம் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும், யார் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது எனக்கு தான் தெரியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்குறோம்ல, இந்த மாதிரி எல்லாம் பேர் கனகராஜ் வந்து இந்த மாதிரி அங்கே இருந்தவன், இந்த மாதிரி போயஸ் கார்டனில் இருந்தவன், அவனுக்கு வந்து நல்ல இதானது ஆள், நல்ல பழக்க வழக்கம் வச்சுருக்கிறாப்புல, செல்வாக்கான ஆள். ஆமாம், கரெக்ட். அதனால் நான் சொல்கிற தைரியத்தில் அவங்களும் வந்தாங்க. மனோஜ் சார், நீங்கள் எப்படி இந்த சீனுக்குள்ளே வரீங்க? எப்படி என்ன நடந்ததுதான் கேள்வி. சந்தோஷ் சாமி மனோஜ் சாமியை முதல்ல பார்க்கணுது, கனகராஜை பார்த்த அன்றைக்கி பார்க்கணுது. என்ன இந்த மேட்ருக்கு கனெக்ட் பண்ணுது, என் ஊரில் பக்கத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பிஜின் குட்டின்னு ஒன்று அக்யூஸ் இருக்கல, அவன் தான் என்னைக்கு இண்டஸ்ட்ரி இதுலேயே கனெக்ட் பண்ணது. அவன் பிஜின் குட்டி வந்தானா சீனுக்கு? வரல. ஆ, எல்லாருமே இருந்த இந்த 11 பேரில் அவனும் இருக்க அக்யூஸ்ட், பிஜின் குட்டியும் இருக்கான். ஆ, அவனை கான்டாக்ட் பண்ணது அந்த சதீசன் தீபு, அவர் அவர் அம்மாவனும் மகனும் மாமாவும் தமிழ் கரெக்டாக வரல, மாமாவும் அவரை கான்டாக்ட் பண்ணது சந்தோஷ் சாமி. சந்தோஷ் சாமி, சந்தோஷ் சாமி இந்த மாதிரி அக்யூஸ்டுங்களை எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணுற அளவுக்கு திறமையான ஆளா? திறமையான ஆள் இல்லை. இவன் சந்தோஷ் சாமிக்கு இங்கே ஒரு வீட்டில் ஒரு கோவில் இருக்கேன், பூஜை எல்லாம் இந்த மாதிரி கபடி ஜோதிஷம் பார்க்கணும் வேலையிலுண்டு. தீபு அங்கே கோவிலுக்கு போகிற ஒரு மலை தாண்டி அப்புறப்புறம் தான் வீடு, அவர் தெரிஞ்சவர். அவங்களாம் இந்த ஏரியாக்காரங்க? ஆ, எல்லாருமே இந்த ஒரு 10-20 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்குது. இல்லை, மனோஜ் சாமி மட்டும் தான் இந்த சேர்த்தலையில் ஆலப்புழையில், அவன் திருச்சுக்கார், அங்கே கல்யாணம் பண்ணி அங்கே செட்டில் ஆகுது. இந்த தீபுவை தெரியும், தீபு மாமன்கிட்ட சொல்லிட்டு அந்த மாமன் இந்த பிச்சின் குட்டியே பிஜின் குட்டியை கூப்பிட்டேன், மச்சானும் மாமனும் பார்த்ததுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தாருக்கும் பிஜின் குட்டியை கூப்பிட்டேன். அப்போ இந்த பிஜின் குட்டி கூட 2 தடவை பார்த்துருக்கேன், சதீஷனை பார்த்துருக்கேன், தீபு அப்பழும் பார்க்கல, ஏன் முன்னாடி பார்த்துருக்கேன் தெரியாது. அது இவர் என்னை விழிச்சு இங்கே கூப்பிட்டு இந்த மாதிரி மேட்ரு சொல்லி, அப்போ இவர் சொன்ன இவர் சொன்னது இந்த ஜெயலலிதா வீடு அல்ல, ஒரு XML வீடு, ஒரு XML வீடு அப்படிதான் சொல்லியிருக்கேன். அந்த சந்தோஷுக்கு மனோஜுக்கு அது உண்மை தெரியும், இனி அவர் இவங்கிட்ட பொழி சொல்லி என்ன எனக்கு தெரியாது. இவர் பண்ணு செலவுக்கு பணம் வேணும், வண்டி வேணும். அப்போ ஞானாய்ட் இதில் கனெக்ட் பண்ணிடுறாங்க உதயகுமார், அவங்ககிட்ட சொல்லி அவன் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி, வண்டி கிடைக்கல, சதீசனுக்கு ஒரு இந்திக்க கார் இருக்க, ஒரு இதொரு ஞாயிற்ச வைகிட்டാണ് സംഭവം ഉണ്ടാവുന്നത്. ഞായറാഴ്ച സായങ്കാലം 24-ാം തീയതി ഞങ്ങൾ ശനിക്കിഴമ ഇങ്ങന്ന് വണ്ടി കിടക്കാമ ഇവങ്കിട്ട് ചൊല്ലിപ്പോ പണം ഇരിക്ക വണ്ടി ഇല്ല. അപ്പൊ വണ്ടി വൻ സെറ്റ് പണത് ഇന്ന് ജംഷീർ അലി ആയിട്ട്, അത് ദീപു. അപ്പൊ ജിതിൻ റോയിനെ അവനക്ക് തരിയാത്, ജംഷീർ അലി ഫ്രണ്ട്, അവൻ ഫോൺ പണി തന്നിട്ട് അങ്ങനെ വണ്ടി എടുക്കുന്നത് ജിതിൻ റോയ്. എന്നാ വണ്ടി? ഫോർഡ് എൻഡവർ. ഫോർഡ് എൻഡവർ. ഞങ്ങളുടെ ഇങ്ങനെ മലപ്പുറത്തിലെ പോയി 5 പേര് കാറിലെ പോയി, ഞാൻ ബിജിൻ കുട്ടി
சதீஷ் தீபு உதயன் இந்த இந்திய காரில் போய் அப்போ இவன் கையில் பணம் இருக்க உதயகுமார் கையில் அங்கே போய் ஜிதின் ரோயை இவன் கோண்டாக்ட் பண்ணி அவன் நம்பர் கொடுத்து அவன் நிற்கிற இடத்துக்கு போய் ஒரு வண்டி எடுத்துட்டேன் வண்டி எண்டவர் எடுத்துட்டேன் எண்டவர் கார் எடுத்து இந்த இந்திய கார் அங்கே ஒரு வீட்டில் கேட்டி இட்டு இவரெல்லாருமே சேர்ந்து ஜம்ஷீரனை விழிச்சு ஒரு மீதி ஒரு வண்டி கூடி வேணும் வண்டி ஞாபகம் ரெடி பண்ணலாம் ஜிதின் ரோயை அங்கே நிப்பாட்டு வண்டி ஞாபகம் ரெடி பண்ணலாம் நீங்கள் அந்த வண்டி கொண்டு வயநாடு வாங்க வயநாடு போகும்போது ஒரு நைட்டில் ஒரு 11 மணி 12 மணி ஆயிருக்கும் நினைக்கிறேன் அவன் நிற்கிற இடத்துக்கு போய் ஒரு உள்ள வழி உள்ள போன வழி நமக்கு வழி கரெக்டாக தெரியாது குறுக்கு வழி ஆ அப்போ ஜிதி ஜம்ஷீரின் வேலைக்கு வரணும்னு நினச்சிட்டுல வண்டி செட் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் ஜம்ஷீர் எந்த வழி எனக்கு தெரியாத காரணம் வழி காட்ட வந்ததா வந்து வந்து ஊட்டி வரைக்கும் வந்துட்டேன் ஊட்டி வந்தப்போ ஜம்ஷீர் கிட்ட வந்து சொல்லணும் இந்த பணத்தை மேட்டர் சொல்லணும் 2000 அப்போ அவன் அங்கேருந்து போகல மறுபடியும் இந்த ஜிதின் ராய் காலையில் ஒரு வண்டி கொண்டு வரணும் இன்னோவ கொண்டு வரணும் இன்னொரு இன்னோவ அப்போ ஞாங்க அங்கே போயிட்டு ஒரு ராஜா லோட்ஜில் ரூம் எடுத்துருக்கேன் ஸ்டாண்ட் பக்கத்தில் அங்கே ஒரு பொம்பளை தான் ரிசப்ஷனில் இருந்தது அந்த பொம்பளை இந்த கேஸில் சாட்சி காலையில் இறங்கி டிஃபன் கழிக்கானாய்ட்டு ஞானும் பிஜின் குட்டியும் சந்தோஷம் சதீஷனும் வெளியே போயிட்டேன் வெளியே போயிட்டு அப்போ அந்த நேரத்தில் இந்த சயானும் கனகராஜும் சந்தோஷும் மனோஜும் அங்கே வருது ஒரு சயன்ற காரை கொண்டு நிப்பாட்டி மேலே ஏறி போகும்போது சயனையும் பார்த்து சயனுக்கு என்ன முன்னாடி தெரியும் இது ஆருக்குமே தெரியாது அனி இவர் போய் அங்கே போய் தீபுவாய்ட்டு பேசி முடிச்சு தீபு அங்கே ரூமுக்குள்ள இருந்தேன் இந்த சதீஷனை தீபு கூப்பிட்டேன் மேலே கூப்பிட்டு நீங்கள் போயிட்டு இவங்க கூட போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு வாங்க ஞானும் இந்த பிஜின் குட்டியும் சதீஷும் எந்த ஒரு கார் ஸ்டார்ட் பண்ணி இவங்க புறகே போய் அங்கே ஒரு ஹோட்டலில் போய் டீ சாப்பிட்டேன் அப்புறம் கோத்தகிரி வரைக்கும் இந்த காரில் சாண்ட்ர காரில் ஒரு 4 பேரும் கோத்தகிரியில் கோடநாட் போன ரூட்டில் கொஞ்சம் வண்டி நிப்பாட்டிட்டு இந்த வண்டி அங்கே கொண்டு போகண்டா என்னட்டு இந்த வண்டியில் கேறி இந்த வண்டியில் எந்த ஒரு காரில் 7 பேர் கேறி 7 பேர் கேறி இந்த கோடநாட எஸ்டேட்டுக்கு முன்னாடி போய் அப்போ சொல்லணும் அந்த மேலே இருக்கிற ரூமில் பணம் சொல்கிற கனகராஜ் இவன் இருக்க பக்கத்தில் இருக்க மேலே இருக்கிற ரூமில் பணம் இருக்க பணம் ஜாஸ்தியாக பணம் இருக்க ஞான இங்கிட்டு கேட்குண்டு நம்ம பக்கத்தில் இவரக்கே நிற்கிண்டு பிஜின் குட்டி சாமி ரெண்டு சாமியாருக்கு உண்டு இங்கே நான் இருக்கா நைட்டில் ஆள் இருக்குமா ரெண்டு செக்யூரிட்டி இருக்கும் இவ்வளோ பெரிய வீட்டில் கேமரா இருக்குமா 28 கேமரா இருக்க எல்லாமே வேலை செய்ய மாட்டேன் அதுக்கு என்ன செட்டப் பண்ணதா சொன்னாங்க அவங்க இல்லை அதுவும் கேட்கல இவங்க சொல்கிறது ஏன் அப்போ நம்பலை ஞாபக இவங்க சொல்கிறது ஏன் இதோ கேட்குது ஞாபக விட்டுட்டேன் அப்படி யார் வீடுன்னு சொல்லலவன் இவர் முன்னாடி XML வீடுன்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் தெரியுது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் கழிஞ்சது இன்னைக்கு தான் வேலை பண்ணணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த செக்யூரிட்டி உண்டல்லோ கார்ட்ஸ் அவருக்கு தண்ணி அடிக்கா கேலோடு இருக்கேன் ஞாயிறாச்சு அப்போ அங்கே வேறு அது இருக்கும்போது ஒரு 5 மணி காலையில் தொட்ட ஒரு 5 மணிக்கு வரை அங்கே ஒரு 10, 20, 30, 40 பேர் வேலைக்கு இருக்கும் இன்னைக்கு அவர் போகும் இன்னைக்கு ஞாயிறாச்சு அந்த வேலையில் ஞாயிற்றுக்கிழமை அவர் மட்டும்தான் இருக்கேன் செக்யூரிட்டி தான் மட்டும் செக்யூரிட்டி கிருஷ்ணபிரசாத் அப்படி எந்தோ பேர் ஒரு சரக்கடிப்பேன் இதெல்லாம் சொல்லி யோசிச்சுட்டேன் அங்கேருந்து போகும்போது யாரோ ஆறு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் ஞாங்க இதெங்கே யோசிச்சுட்டுருந்தேன் எஸ்டேட்டில் நின்று இங்கே கோத்தகிரி போகும்போது ஒரு கொஞ்சம் தூரம் கழியும்போ ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரியாது ஒரு டேர்னிங்கில் சின்ன பசங்க நாரங்க விற்குது சின்ன சின்ன ஓரஞ்சு ஓரஞ்சு சின்ன ஓரஞ்சு சின்ன யூரினிக்காக வண்டி நின்று படி இங்கே நிறுத்தும்போது நாரங்க வாங்கிட்டேன் இவன் தான் பணம் கொடுக்குது அப்போ அவர் 10 ரூபாய்ட்டு 20-40 கொடுத்துட்டேன் ஜாஸ்தி பணம் கொடுத்துட்டேன் சின்ன பசங்க அதுகொண்டு கனகராஜ் அப்போ இவனை கூப்பிட்டேன் இவன் சொல்கிறதொன்னும் உண்மையில்லை இதில் வேற எந்தோ இருக்கு ஞான் போவானு ஞான் போவான் திரும்பி போகிறேன் ஞான் போவான்னு பறஞ்சால் ஞான் கொண்டு வந்த ஆள்காரும் போகும் என்ன விஷயம் பணம் அல்ல
பணம் இல்லை, நம்பிக்கை வராது. 2,000 கோடி ரூபா பணத்துக்கு இந்த எண்டவரும் இதுவும் போராது. அப்போ அப்பழே சொல்லுண்டு, நமக்கு தேவைப்பட்ட பணம் எடுத்தால் போதும் എന്നൊക്കെ പറയണ്ടാവും. ഞാൻ അവനോടും ചോദിച്ചു, 2,000 തേപ്പെട്ട പണം എടുത്താൽ പോതും അല്ലെങ്കിൽ കൊള്ളാവുന്ന ഒരു ബോ. അപ്പോൾ ചോദിച്ചു, എന്താ പണം പഴസ പുതുസാ, പഴസ് മാറ്റിയത് 500, 1,000, 2,000, 2,000 നോട്ട് ഒരു ബോക്സിലെ 3 കോടി രൂപ എടുക്കും. അപ്പം ഞാൻ സൊല്ലണത്, ഒരു ബോക്സിലെ 3 കോടി രൂപ അപ്പി 2,000 കോടി രൂപ അടിക്ക് റൂമിൽ അടിക്ക് അവര് അട്ട ബോക്സിലെ എന്താ മുകളിലെ അപ്സറിലെ റൂമിലെ അപ്സറിലാണ് കാണിച്ചു വെളിയിൽ നിന്നിട്ട് ചൂണ്ടി കാണിച്ചത്. അന്ത റൂമിലെ മേലിറക്കുന്ന റൂമിലെ. അപ്പൊ ഞങ്ങൾ വെളിയിൽ നിന്ന് പാക്കണത്. അപ്പുറം ഇവങ്ങിട്ട് കേട്ടു പോയി, ഇവൻ എന്നോട് എങ്ങോട്ട് ഉന്മയെ ചൊല്ലി, ഇവൻ എന്നെ മുന്നാടി തരും റിലേഷൻ. പിന്നെ ഞാൻ അവനോട് അപ്പുറം കേട്ടപ്പോ അവനോട് ഉന്മയെ ചൊല്ലാണ്, ഇത് താൻ മാറ്റർ അധികം നേരം പേസാൻ മുടിയില്ലേ അങ്ങ ഇങ്ങനെ കൊഞ്ചം തള്ളി പോയിട്ട് ഇങ്ങോട്ട് പേസണത്. ഞാൻ ഇവങ്ങിട്ട് ചൊന്നേ, ഇത് ആർക്കും തിരിയ വേണ്ട. അപ്പൊ തന്നെ അവര് ഭയന്നിട്ട, പിന്നെ അപ്പുറം അല്ല എന്താ പണത്തെ മേറ്റർ ചൊല്ലിട്ട് അങ്ങേ വന്നിട്ട് വേറൊരു റൂട്ടിലേക്ക് പോകും. എനിക്ക് മീതി ഇരിക്കണ ആരുമേ തെരിയാത്, ഇത് ബിജിൻ കുട്ടി ഇത് സതീശന് മട്ടും ഇതാ മുന്നാടി പാത്ര ഉദയനെ ഞാൻ കണക്ട് പണത്. ഇത് ജിതിൻ റോയ് എന്ന് പറഞ്ഞ പയ്യൻ, ജംഷീർ, ദീപു ഞാൻ പാക്കല്ലേ, സന്തോഷിനെ പാക്കല്ലേ, മനോജ പാക്കല്ലേ. അപ്പൊ ഇവര് എന്നെ ആകുമ്പോ അങ്ങേ ചിലപ്പോ പിരിഞ്ഞു പോയിടാം. ഞാൻ പറഞ്ഞു ഇവങ്കിട്ട് സ്വല്ല വേണ്ട. അപ്പൊ ഇവങ്കിട്ട് കേട്ടു നമുക്ക് എന്നാ എവിടെ പണം കിടക്കും. അപ്പൊ പറഞ്ഞു ഇങ്ങനെ 1,000,000 രൂപ. പിന്നെ അവനക്ക് അന്ത ആളുകിട്ട് കറക്റ്റ് കണക്ക് പണി ചൊല്ലി മേടിക്ക മുടിയാത് இதெல்லாம் வந்து யாரு வந்து செய்ய சொல்றான்றத வந்து அப்ப கனகராஜ் உங்ககிட்ட சொல்ல, கனகராஜுக்கு தெரியாது அங்க எங்கிட்ட இவன் தான் சொல்லணது, இவரும் சொல்லல எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இது செய்யற டாக்குமெண்ட்ஸ் எடுக்கான்னு சொல்ற இவன் தான் சொல்றேன். இவன் கிட்ட ஓரஞ்சு சாப்பிடுறது கொஞ்சம் தள்ளி போயிட்டு. அப்புறம் ഞാൻ കേട്ടെ, നമുക്ക് എവിടെ പണം കിടക്കും. അപ്പം പറയാം, അവർ ന്യായമാണ് പൈസ തരും അവൻകിട്ട്, നമ്മൾ അവളെ പഴകണം പണം മര്യാദ പൈസ തരും. അപ്പോൾ ഇവൻകിട്ട് ചൊല്ലിണ്ട് അവരാരും പണത്തെ വിഷയത്തിൽ ഏമാത്ത വേണ്ട, അപ്പുറം കൊടുത്താൽ മതി, നീ ഏതാവും ചൊല്ലി പണത്തേക്കാകെ വന്നല്ലേ. അഡ്വാൻസ് കാശെല്ലാം യാത്ര ചെലവ് പണ അഡ്വാൻസ് ഒന്നും ഇങ്ങനെ പോകുമ്പോൾ എന്താ ഉദയകുമാർ കയ്യിൽ കൊഞ്ചം പണം ഇരുന്നേ അങ്ങനെ. ഉദയകുമാർ പണം കൊടുത്താ, ഉദയകുമാർ പണം അവരോട് സ്വന്തം ആ മുൻച്ച് 1,000,000 കോടി ഒന്നല്ല, 10, 20, 25 ഇരുന്നത് അവൻ കയ്യിൽ. 2,000 കോടി അടിക്കാനല്ലേ പോണ്. അപ്പോ കൊഞ്ചമാവ് ഇൻവെസ്റ്റ് പണിയിരിക്കണല്ലോ, ലക്ഷമാവ് പോറത് വേറെ ചെലവ് രണ്ടു വണ്ടിയോടെ രണ്ടും മട്ടും തന്നെ പണം തൂക്കാനല്ലേ പോണ്. ഈസിയാ പോറതുക്ക് മട്ടും പോകുമ്പ വരുമ്പോ തന്നെ പെട്ടി പെട്ടിയാ എടുക്കണമല്ലേ. അപ്പുറം അങ്ങനെ ഞങ്ങ ഇന്ന വിഷയത്തെ പേസി മുടിച്ച് ഇന്ന വണ്ടിയിലെ കയറി കളമ്പി ഇന്ന സാൻഡ്ര കാർ പക്കത്തിലെ കൊണ്ട് നിപ്പാട്ടി. അപ്പോ എസ്റ്റേറ്റിക്ക് പോകുമ്പോൾ ഇവൻ ചൊല്ലി രണ്ടിടത്തിലെ ക്യാമറ എടുക്കുക, റോഡ് എന്താ മെയിൻ റോഡിലേക്ക് എൻട്രായിട്ട് ഒരു ബാങ്കാ പിന്നെ എന്തൊരു വീടോ. അപ്പോൾ ഇവൻ താൻ നമ്പർ ബോർഡ് ഇങ്ങനെ പ്ലേറ്റ് വളച്ചു വെച്ചിട്ടാ ബോർഡ് റോഡിലേക്ക് ഇവനക്ക് എന്താ റൂട്ട് തിരിയും, നമ്പർ ബോർഡ് ഇങ്ങനെ വളച്ചു വെച്ചിട്ടാണ്, നമ്പർ ക്യാമറയിൽ അടിപ്പെടാതിരിക്കുക. നൈറ്റിലെ ഞാൻ നമ്പർ ബോർഡ് സെറ്റ് പണാം രണ്ട് വണ്ടിക്കും, പിന്നെ പൊരുളുകൾ വാങ്ങണം. അപ്പോൾ അതെല്ലാം പോലീസ് കിട്ട് ചൊല്ലിരിക്കേ. ഇവര് കോത്തഗിരിയിലെ പോയിട്ട് ഇവര് നാല് പേര് അങ്ങ് സ്റ്റേ പണിട്ട്. അപ്പൊ ഞങ്ങളോട് പറഞ്ഞു നിങ്ങൾ എങ്ങനെ നിക്ക്, അപ്പൊ ഞങ്ങക്ക് തൂങ്ങണം, ഞങ്ങൾ റൂമുക്ക് പോവാന്ന് പറഞ്ഞു, നൈറ്റിലെ കൂപ്പിട്ടാ മതി. അപ്പൊ സന്തോഷ് കൂപ്പിടുന്നത് ഇവരല്ല കൂപ്പിടുന്നത്, നമ്മള് സന്തോഷ് സന്തോഷ് ദീപ് കൂപ്പിടും അല്ലെങ്കിൽ സതീശ കൂപ്പിടും, അവര് ഇതാ നമുക്ക് കിട്ടുന്ന പോവാ. ഇവരങ്ങേ ഇറങ്ങി നൈറ്റിൽ വരുമ്പോൾ കുറെ പൊരുളുകൾ വാങ്ങിയിട്ടേ, മങ്കി ക്യാപ്പ്, ഗ്ലൗസ്, ഒരു കട്ടർ, കമ്പിപ്പാറ, കയർ, ഗടപ്പാറ ഡോർ ഉടയ്ക്കരുത്. അപ്പുറം ഞങ്ങൾ ഊട്ടിക്ക് പോകണം, ഊട്ടിക്ക് പോകുന്നത് ഒരു 2:30, 2:30 ആയിരിക്കും, സാപ്പിട്ടല്ലേ. അപ്പുറം ബിജിനിങ്ങനെ ഒരേ ഭയത്തിലിരിക്കേ. അപ്പം ഞാനത് ഉന്മയെ തിരിഞ്ഞു പോച്ചു, നീ ഭയമൊന്നും വേണ്ട. അപ്പോൾ ഇവൻ ചൊല്ലുണ്ട്, എന്താ നമ്മൊന്നും പണ വേണ്ട, നിങ്ങൾ വേറെ ഒന്നും വേണ്ട, സെക്യൂരിറ്റിയും കെട്ടിപ്പോട്ടാൽ മതി. അതേ എസ്റ്റേറ്റ് മുന്നാടി വെച്ച് ചൊല്ലുണ്ട് അവൻ, കനകരാജ് ചൊല്ലുണ്ട് രണ്ടുപേരെ എടുക്കും, രണ്ടുപേരെ കെട്ടിപ്പോട്ടാൽ മതി. ഇപ്പോൾ മുഖ്യമായ കേൾവി അങ്ങതാ വരുത്, സയൻ സാർ ഇവളോ ഏർപ്പാട് പണ്ടീങ്ക, ക്യാമറ ഓഫ് പണ്ടീങ്ക, കറണ്ട് ഇല്ല, എല്ലാമേ ഏർപ്പാട് പണ്ടീങ്ക, ഏ അത് സെക്യൂരിറ്റിയും ഇല്ലാമ പണിയിരിക്കലാമേ അന്നിക്ക്.
ஏன் பண்ணல கனகராஜ்? அவங்ககிட்ட கேட்கின்ற கேள்வி. மற்றவங்க முன்னாடி வந்து ஒரு திருட வந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறோம். ஓ, அதாவது திருட வந்தாங்கன்னு ஒரு சீன் கிரியேட் ஆகணும். ஆமாம். ஆ, மற்றவங்களுக்கு மற்றவங்களை இப்போ அந்த கட்சியில் இருக்கிற மீதி இருக்கிறவங்களே எல்லாமே நம்ப வைக்கணும்ல. அதுக்கு வந்து அப்படி ஒரு சீன் கிரியேட் ஆகணுமே, அங்கே ஏதோ திருட வந்தாங்க நம்ம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாரையும் நான் தெரியக்கூடாது, ஆனால் திருட வந்தோம் அந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் எங்களை அவங்கள கட்டி போடுறோம். சீன் வந்து திருடுனவங்கன்றத ஒரு சீனை வந்து அங்கே கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பண்ணுற இடத்துல வந்து ஆனால் இவ்வளோ பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி பண்ணாதுன்னு சொல்கிறார் கிருஷ்ண. கனகராஜ் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி கரண்ட் இருக்காது, கேமரா ஆப்ரேட் ஆகாது, எல்லாமே சொல்கிறாரு. ஆனால் இது மட்டும் செக்யூரிட்டி மட்டும் வச்சுருக்கிறது வந்து திருட வந்தாங்க, திருட்டு நடந்தது அப்படின்னு வெளியில் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ராமா. சரி, அங்கே போய் ஒரு 9 மணி 10 மணி மீதியாக இருக்குமே அந்த கோத்தகிரியில் செல்லும்போது, 10 மணி 10.5 மீதியாக இருக்கும். இந்த சாண்ட்ரா கார் கொண்டு கொண்டு முன்னாடி நிப்பாட்டிட்டு அது இவர் வண்டியில் இறங்கி கேறி பொருள்களெல்லாம் எடுத்து நம்பர் போர்டு செட் பண்ணியிருந்தேன். இந்த கனகராஜ் தான் இந்த வண்டிக்கு ரெண்டு வண்டிக்கு நம்பர் போர்டு செட் பண்ணது. செட் பண்ணது இந்த இன்னோவைக்கு எந்த இருக்கும். கனகராஜ் 1, 2, 3 ரெடி ஆகிட்டான நிற்கணும். மங்கி கேப்பக்கான வச்சு மனு நீ இருந்தால் நான் இருக்கேன் கொண்டு கனகராஜ் முன்னாடி உள்ளே போகணும். அப்போ அந்த கேட்டு மெயின் கேட்டுக்கு ஃபஸ்ட்டு கேட்டில் மெயின் கேட்டுக்கு அடி கூட குனிஞ்சு கிடக்கலாம், எல்லாமே லோக் பண்ணியிருக்கேன். கனகராஜ் முன்னாடி போய் பின்னாடி ഞാൻ போய். ഞാൻ போனப்போ എല്ലാവരും ഇങ്ങനെ ഓരോരുത്തരും ഇവനോട് കൂടെ ഇരിക്കണ ഫസ്റ്റ് ഇരുന്ന സെക്യൂരിറ്റി അന്താ കൂടുതൽ എല്ലാം ക്യാബിനിൽ അടിച്ച് ടോർച്ച്, ഇവൻ 4 ടോർച്ച് വാങ്ങിയിട്ടേ ടോർച്ചെല്ലാം അടിച്ച് പാത്ത. അവർ എന്താ വീട് ചുറ്റി റൗണ്ട്സ്ക്ക് പോയിരിക്കും. എന്നിട്ട് ഇവൻ ഇങ്ങനെ ടോർച്ച് കടി അവൻ വീട് മുന്നാടി നടക്കണ മാതിരി അവൻ നടക്കുക. നമ്മൾ മങ്കി ക്യാപ്പ് ഇപ്പം ഇറക്കിയിട്ട് അവൻ ക്യാപ്പും കൂടെ ഇറക്കിയിട്ടില്ല, തൊപ്പി മിട്ടുമ്പോൾ താ പറ്റും ഗ്ലൗസ് പൊട്ടി. അവനെ പാത്താ അവർ തരും, ഇവർക്ക് തിരിഞ്ഞവരൊന്നും ചൊല്ലിയിട്ടവൻ. അപ്പോൾ ഇങ്ങനെ ഫ്രീ ആയിട്ട് നടക്കണം. അപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞിട്ട് ഇങ്ങനെ സുത്തുമ്പോൾ അവർ പാത്ത ഏതാവത് പ്രശ്നം പണില്ല. അപ്പം പറഞ്ഞു അവൻ കയ്യിൽ 2 ഫോൺ എടുക്കും, കെട്ടിപ്പോട്ട് അന്ന് ഫോണ് വാങ്ങണം. ഫോൺ വാങ്ങിയിട്ട് അവൻ കയ്യിലാണ് ഇരുന്നത് കനകരാജ് കയ്യിൽ. എന്നെ പണി ഏത് പറഞ്ഞു ഇന്ന് തരിയാത്. അപ്പോൾ ഇങ്ങനെ സുത്തി പാത്ത് പോകുന്നു അന്ത വീടിന് മുന്നാടി പിന്നാടിയെല്ലാം പോയി ഇവൻ സുത്തി പാത്ത. അങ്ങനെ ഒരു 2-3 ലോറി കിടന്നത്, പഴയ ലോറി. അന്ന് ലോറിയിലെ ടോർച്ച് അടിച്ച് പാത്ത പോകുന്നു ഒരാൾ തൂങ്ങിട്ടിരിക്കേ. അപ്പം പറഞ്ഞു ഇതിലൊരാളിരിക്കേ പറഞ്ഞു കയറാന്ന് പറഞ്ഞു ഉള്ളേറാന്ന് പറഞ്ഞു. അപ്പോൾ ആ ഒരു സൈഡ് കൂടെ കയറി, ഞാനൊരു സൈഡ് കൂടെ, എൻ്റെ കൂടെ ആരോ സതീശോ ആരോ കയറി. ഇന്നാളെ കെട്ടിപ്പോട്ടെ, ഇന്നാളെ കെട്ടിപ്പോടുമ്പോൾ എൻ്റെ കയ്യെ പിടിച്ച് കടിച്ചാൽ ബ്ലഡ് വന്നിരിച്ച്. അപ്പുറം വായ കെട്ടി ഇന്ന് ലോറിക്കുള്ള കമ്പി ഇരിക്കുക, കമ്പിക്ക് മുന്നാടി കൈ കെട്ടിപ്പോട്ടെ, പിന്നാടിയല്ല കൈ കെട്ടിപ്പോട്ടെ. എന്താ കമ്പിക്ക് ഇന്ന് പടുത്തിട്ടിരുന്ന ബെറത്തില്ല. അവൻ കത്തല്ലേ? അപ്പോൾ അവൻ കത്തിപ്പോൾ വായ പൊത്തിപ്പോൾ വിരലുള്ള പോണേ കടിച്ചിട്ടേ. അപ്പുറം വായ കെട്ടിയിട്ടേ, കൈയും കെട്ടിട്ട് കാലും കെട്ടിട്ടേ. എന്താ ഇപ്പിടി കമ്പി ഇരിക്കും, കമ്പിക്ക് ഇപ്പിടി കൈ വെച്ച് കെട്ടിപ്പോട്ടെ, കാല് കെട്ടിപ്പോട്ടെ. അപ്പുറം അങ്ങനെ ഇറങ്ങി വീണ്ടും സുത്തിപ്പാത്ത. 2 സെക്യൂരിറ്റി ഇരിക്കുന്ന സ്വന്നെ, അതിൻ്റെ ഉള്ളിൽ നിറയെ സെക്യൂരിറ്റി ക്യാബ് ഇരിക്കുക ഒരേ ഗേറ്റിലും. അങ്ങേക്ക് പാത്ത് കടേശി മെയിൻ ഗേറ്റിൽ എൻട്രൻസ് ആണ് കൊടുത്തൊരു അന്താ ഇരുന്ന് പോണ സെക്യൂരിറ്റി ഇരുന്നത് ഒരു കൂട്ടുക്കുള്ള അന്താളെ വന്ന് അന്ത കൂടോടിച്ച് വെളിയെടുത്ത് കെട്ടിപ്പോട്ടെ. കെട്ടിപ്പോട്ടിട്ട് ഒരു മരത്തിലെ കൊഞ്ചം കാല് ചരിച്ച് കെട്ടിപ്പോട്ടെ, കൈ പിന്നാടി കെട്ടിയിരുന്നത്, വായ കെട്ടിയിരുന്നത്. അപ്പുറം ഉള്ള പോണേ, ഉള്ള പോകുമ്പോൾ അപ്പോൾ കെട്ടിപ്പോടുമ്പോൾ നിങ്ങൾ ഒണ്ടിതാ കെട്ടിപ്പൊട്ടിങ്ങളെ എത്ര പേര് ചേർന്ന് കെട്ടിപ്പൊട്ടിങ്ങ? അവനെ കെട്ടിപ്പോടുമ്പോൾ അന്താളെ ഞങ്ങൾ 1-2 ആൾക്ക് കെട്ടിപ്പോടാൻ മുടിയാത്. എന്താ ഇരുന്ന് പോണ സെക്യൂരിറ്റി, ഞാൻ ഇരുന്ന, ഇവനിരുന്ന, കനകരാജ് ഇരുന്ന, കുട്ടിയിരുന്ന, സതീഷ് ഇരുന്ന, ദീപിരുന്ന, എല്ലാവരും ഇരുന്ന. ഞാൻ കൊഞ്ചം തള്ളിയിരുന്ന, ബ്ലഡ് പോണാലാ, ബ്ലഡ് ഇങ്ങനെ കുടുകൂടാന്ന് ചാടിയിട്ടിരുന്നത്. ഞാനിരുന്നാൽ കെട്ടിപ്പോട്ടെ, കെട്ടിപ്പോട്ടതുക്കപ്പുറം വേണം ഉള്ളേറാം എന്ന് ചൊല്ലിട്ട്. ഇവൻ എന്താ മെയിൻ ഡോറ് ഓപ്പൺ പണാന്ന് ചൊല്ലി, എന്താ എസ്റ്റേറ്റ് ബംഗ്ലാവുക്കുള്ള മെയിൻ ഡോറ്. അപ്പോൾ ഞാൻ അതിന് നോക്കിയപ്പോൾ ക്യാമറ ഇരിക്കുക. അപ്പോൾ ഞാൻ ക്യാമറ പറഞ്ഞു അതൊന്നും പ്രശ്നമല്ല. അപ്പോൾ അങ്ങ് കോവിലേത് പൂജ പണിയിട്ട് എന്താ നാരങ്ക ഇല മാവിൻ്റെ ഇലങ്ങനെ. അപ്പോൾ ഇത് അതെന്താ വിട്ടിട് തോന്നുന്നു, വേറെ ഇടം നോക്കാമെന്ന് തോന്നുന്നു. അപ്പുറം പറഞ്ഞു എന്താ ജനൽ വിൻഡോ അല്ലേ, അതുക്കുള്ള അഴി ഇരിക്കാത്, കമ്പി ഇരിക്കാത്, 2 ഡോറ് ഗ്ലാസ് ഇപ്പിടി ഇപ്പിടി ഉള്ള നെറ്റ്, എന്താ കൊതു കയറാതെ ഇരിക്കണ മാതിരി നെറ്റ്. അത് ചൊല്ലിട്ട് താൻ ഉടയ്ക്കുന്നത്, കമ്പിയൊന്നും ഇരിക്കാത്, എന്താ ഗ്ലാസ് ഉടച്ചാൽ എൻ്റെ നെറ്റ് തള്ളിയ ഹോളിലെ ചെല്ലും മേലെ ഇറളാം. എന്താ ജനൽ ഉടച്ച് ഉള്ള കയറണത്, ഉള്ള കയറിയിട്ട് ആദ്യം കനകരാജ് പോണേ, അപ്പുറം
ഞങ്ങൾ മൂന്ന് പേരും പിന്നാലെ പറഞ്ഞു. അപ്പം പറഞ്ഞു ഞാൻ, സയാൻ, ജംഷീർ. ജംഷീർ 2000 കോടി എടുക്കുന്നതാണ് ഉള്ളവരുണ്ട്. മറ്റങ്ങള് ഉള്ള താഴെ നിന്ന് എല്ലാവരും കൂടി ഉള്ള കാരണ്ടാന്ന് പറഞ്ഞു. എല്ലാവരും കൂടി കാരണം കനകരാജ് സൊന്നേ. കനകരാജ് സ്വർണ്ണ പണത്തെങ്ങനെ തൂക്കി കൊടുക്കുമ്പോൾ എടുത്ത് വണ്ടിയിൽ കൊണ്ട് ടി വിക്ക് വെളിയിൽ നിന്ന് പണത്തെ ബോക്സിംഗ് എടുത്ത് കൊടുക്കുമ്പോൾ വണ്ടി വണ്ടി നിന്നത് മുന്നാടി കെട്ടിപ്പോട്ട സെക്യൂരിറ്റിലെ അന്ത ലോറിയിലെ ലോറി പക്കത്തിലെ കയറ്റിട്ടാ വണ്ടി ഉള്ള വന്നിരിച്ചു. ആ ഉള്ള വന്നിരിച്ചു. രണ്ട് വണ്ടി ഉള്ള വന്നിരിച്ചു. മേലെ കയറിട്ട നാല് റൂമാണ് ഉടച്ചിട്ട്. ഉടച്ചത് ഞാൻ ഉടച്ചിട്ട്, കനകരാജ് ഉടച്ചിട്ട്, എന്താ ജംഷീർ ഉടച്ചു. ജംഷീർ ഞാനും തന്നെ ഉടച്ച. ഉള്ള ചാവിപ്പോട്ട് അതൊക്കെ കമ്പിപ്പാറ വെച്ച് അതുക്കാകെ കിടപ്പാറ വാങ്ങണത്. ഉടനെ ഉടഞ്ഞിരിച്ചത്. ഉടനെ ഉടഞ്ഞില്ല, കൊഞ്ചം വേല സെഞ്ചിട്ടവിടെ. മരക്കാർ റൊമ്പ സ്ട്രോങ് ആണ് മരം. അത് കുത്തി പിടിച്ചിട്ട് ഉള്ള കയറിട്ടേ. ഉള്ള കയറിട്ട് നമ്മളെല്ലാവരും, ഞങ്ങളെല്ലാവരും 2000 കോടി രൂപ പാക്കണമാർ. ഞാനും പാത്തിട്ടെ ഇനി പോണം ഇരുന്നാലോ. അതിൻ്റെ ഉള്ളിൽ സ്വന്തമാതിരി ബോക്സ് അറിയാം. അതിലെ ലൈബ്രറി നാല് റൂമിയും യാര് വന്ന് ഇന്ന് നാല് റൂമ് തന്നെ ഉടയ്ക്കണമെന്ന് യാർ സ്വന്നത്? കനകരാജ്. കനകരാജ് മേലെ താൻ കീഴല്ല, മേലെ മേലെ ഇറക്കണ നാല് റൂം. നാല് റൂം അതിൽ ഒന്ന് ജയലളിത റൂം. ഒന്ന് ജയലളിത റൂം. ജയിലിതാ റൂമ് തന്നെ മുതലിൽ ഉടച്ചിങ്ങളാ? അതേ തോന്നുന്നു. കറക്റ്റാ എനിക്ക് തിരിയാതെ ഇവൻ കിട്ടി ഏതോ ചൊല്ലിയുന്നുണ്ട്. ജയിലിതാ റൂം നമ്മൾ കേക്കില്ല, നമ്മൾ ഉടച്ചിട്ട് നിൽക്കണം. ജയിലിതാ റൂം ഉടച്ച ഉടനെ ഉള്ള പോണ എന്നാ ഇരുന്നത്? ഉള്ള പോണിരുന്നത് ഇവൻ ചിന്ന ചിന്ന ഡ്രോ സെൽഫ് എല്ലാം തുറന്ന് പാക്കത്. എനിക്ക് തിരിയാവ ഇവനക്കും തിരിയും. ജംഷീറും ഞങ്ങൾ പണം തേടിയിട്ട് ഇരിക്കേ. ഈ ഇവനും അങ്ങേ ഇതൊക്കെ തേടത് അന്ത റൂമൊക്കെയുള്ള ഇവൻ അങ്ങനെ ഒരു ഇവിളെ കണത്തിലെ പേപ്പേഴ്സ് എടുത്തിട്ട്, അതും ഒരു ബ്രിക്ക് ഷോപ്പർ ഇരുന്നത്. പിന്നെ ഇവൻ കയ്യിലൊരു എനിക്ക് കറക്റ്റായത് തമിഴ് അതിൽ വെച്ചിട്ടേ. പിന്നെ ബാഗില് ഡോക്യുമെന്റ്സ് വെള്ള കളർ ഷീറ്റിൽ ഡോക്യുമെന്റ്സ് ഇല്ല സ്റ്റാമ്പ് പേപ്പർ മാതിരി അതൊന്നും നമ്മൾ കിഴിച്ചു പാക്കല. അവ എടുത്ത് വെക്കേണ്ടത് എന്ന ഡോക്യുമെന്റ്? അത് ഇരുട്ടായിരുന്നില്ല, ടോർച്ച് ലൈറ്റിൽ തന്നെ അടിച്ച് പാത്ത. ടോർച്ച് ലൈറ്റിൽ അടി, കറണ്ട് ഇല്ല. ആണാ അത് അങ്ങനെ ഇരിക്കുന്നത് വന്ന് ഇവനുക്ക് തെരിഞ്ഞിരിക്കു. കനകരാജിക്ക് അത് ഡോക്യുമെന്റ്സ് അങ്ങനെ ഇരിക്കുന്നത് മുൻകൂട്ടിയേ തരും അവനുക്ക്? ഇല്ല അവൻ പോയി തേടി താൻ കണ്ടുപിടിക്കാനാ? അപ്പുറം ഇതെല്ലാം എടുത്തിട്ട് അപ്പുറം റൂം തുറന്നിട്ട് അങ്ങനെ മീതി നാല് റൂമെല്ലാം തുറന്നിട്ടെ. അപ്പുറം ഒന്നില്ല വെളി വന്നിട്ട് അങ്ങ ഒരു ബീറോ ഇരുന്നതെന്ന് சொன்னீங்களே அந்த ബീറോ உடைச்சிங்களா? அந்த ബീറോ இல்ல உடைக்கல. ஏன் உடைக்கல? ബീറോ ஏன் உடைக்கல? രണ്ടാമது அங்க வந்து இரும்பு பொட்டி மாதிரி வந்து ஒரு சேஃப்டி லாக்கர் ஒன்னு இருந்ததுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஏன் உடைக்கல? ஏன்னா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவர் தான் கொடுத்துட்ருக்காரு. யாரு கனகராஜ்? அதுவும் உடைக்க வேண்டாம்னு அவன் சொல்லிடு. அவன் தானே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. நாங்கள் வந்து இப்படி 2000 கோடி தேடுற மாதிரி இப்படி தோலா வீட்டுருந்தோம். அவனுக்கு தெரியும், அவன் வந்து அவனுக்கு என்ன தேவையோ அதை தேடிட்டு இருந்தான். அவன் இந்த கதை உடைக்க சொன்னாங்க, நாங்கள் உடைச்சிட்டோம். ജംഷീറാണ്ട് അത് പൊട്ടിക്കാൻ പോയിന്നുണ്ട്. ഇങ്ങനെ ഇരുമ്പിന്റെ ലോക്കർ മടിക്കാൻ പോയിന്നുണ്ട്. അപ്പൊ വേണ്ട, അപ്പോ ജംഷീർ പോയി അത് ഇരുമ്പ് ലോക്കർ വന്ന്. ഇരുമ്പ് ലോക്കർ അല്ല, അത് നല്ല ലോക്കർ ഇരുമ്പല്ല, നല്ല അടകാരിക്കത് ഉടയ്ക്കാൻ പോയി ജംഷീർ. അപ്പൊ വന്ന് ഇവന്താ വേണ്ട കനകരാജ് വേണ്ട. ജംഷീറും ഇത് പാത്ത എന്താ പേപ്പർ എടുക്കണത്, എന്താ പൈ കട്ടപ്പയില് കട്ടപ്പയില വെക്കണത്. ഞങ്ങളും പാത്ത. അപ്പുറം വെളിയിൽ വന്നിട്ട് ഒന്നുമില്ല, അങ്ക തേടി പാക്കാം എന്നൊക്കെ പറഞ്ഞു. രണ്ടാമത് റൂമിൽ എന്നാ ഇരുന്നത്? ജയിലിത റൂമിലാ ഇരുന്നത്. ശശികല റൂമിൽ എന്നാ ഇരുന്നത്? ഇത് താൻ പാക്കണവന്നെ. ഇവൻ ടോർച്ച് അടിച്ച് ചിന്ന ചിന്ന സെൽഫ് എല്ലാം തുറന്ന് നോക്കത്. ചിന്ന ചിന്ന സെൽഫ് ഡ്രോ എല്ലാം തുറന്ന് പാക്കണം. കമ്പ്യൂട്ടർ, ഹാർഡ് ഡിസ്ക് അതെല്ലാം എടുക്കില്ലയാ? അതൊന്നും നമ്മൾ പാക്കല, എടുത്തൊന്നും തരില്ല. കമ്പ്യൂട്ടർ, ഹാർഡ് ഡിസ്ക് ഗവനിക്കില്ല. ഗവനിക്കില്ല. രണ്ടാമത് റൂമ്? മൂന്നാമത് റൂമിൽ ഇതുതാണ്. അവ ഇന്ന മാതിരി വേല താൻ ചെയ്തിട്ട് ഇരിക്കേ. വെറും ബീറോ ടേബിൾ ഡ്രോയർ, ടേബിൾ ഡ്രോയർ തന്നെ തുറന്ന് തുറന്ന് പാത്തിട്ട്. ടേബിൾ ഡ്രോയർ തന്നെ തുറന്ന് തുറന്ന് പാത്തിട്ട്. ഏഴ് പേര് ഇന്ന് രണ്ട് വണ്ടിയിലെ കേരളക്ക് വന്നിട്ട്.
அங்கே வரும்போது கூடலூரில் போலீஸ் மாட்டிருச்சு. இப்போ இந்த இப்போ இவங்க இந்த சைடு கேரளாவில் வந்து கூடலூரில் மாட்டுறாங்க. நீங்களும் கனகராஜும் எங்கே ட்ராவல் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து இந்த வண்டியில் இந்த ரெண்டு வண்டி தான் நான் மேலே போயிடுச்சு. என்னோடய வண்டி கோத்தகிரியிலேருந்து மேலே போகல பாதியிலேருந்து இருக்கி போட்டிருந்தோம். எங்கள் வண்டிக்கிட்டு வந்ததுமோ அந்த வண்டியிலேருந்து நாங்கள் ஞான் கனகராஜ் இந்த சந்தோஷ் சாமி மனோஜ் சாமி என்னோடய சேண்ட்ரோ காருக்குள்ளே இருந்தோம். அது மொத்தம் ரெண்டு பேக்கில் எடுத்ததாக சொன்னாங்க. ஒரு பேக் கெட்ட பேக் தான் இப்போ சொன்னார். இன்னொரு பேக்கில் என்ன எடுத்தாங்க? ஒரு ட்ராவலர்ஸ் பேக்கில் ஒன்று எடுத்தோம். தோல் போடுற மாதிரி இந்த ட்ராவல் பேக் ஒன்று போட்டிருந்தாங்க சார். ஆமாம், அந்த ட்ராவல் பேக்லேயும் டாக்குமெண்ட் இதுக்கு தான் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனதே. இப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது நீங்கள் பார்க்கலையா? ட்ராவலர் பேக்கில் அவர் எடுத்தது டாக்குமெண்ட்டை பார்க்கல. எங்கள் பணம் தேடிக்கிட்டு இந்த பையில் பையில் மேலே இருந்தது கொஞ்சம் இந்த பேப்பர்ஸ். நீங்கள் பார்த்தீங்க ட்ராவலர்ஸ் பேக்கில்? ட்ராவலர் பேக் பார்த்தேன், ஆனால் எடுத்து வைக்கிறதெல்லாம் ஞானம் வந்து ஒன்றும். சரி சரி, அது டாக்குமெண்ட்ஸு கட்ட பேக்கில் எடுத்தாங்க. ட்ராவலர் என்னென்ன எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த பேப்பர்ஸ் மட்டும் நாங்கள் கொஞ்சம் வெளியே நீட்டிட்டு இருந்துட்டு அதனால கொஞ்சம் பார்த்தோம். அது எங்களுக்கு தெரியும். வேறு என்ன, சிடி ஏதாவது எடுத்தாங்களா? சிடி இல்லை, அங்கே இருட்டாக இருந்ததுனால எதுவும் தெரியல. டார்ச் லைட்டில் தான் எல்லாம் தேடிட்டு இருந்துருச்சாங்க. எத்தனை டார்ச் லைட் இருந்து? மொத்தம் மொத்தம் நாலு டார்ச் லைட். நாலு டார்ச், நாலஞ்சோ இருந்துருக்கும். சின்ன சின்ன டார்ச். அப்புறம் என்னோடய காரில் மாறி ஏறணும். என்னோடய காரில் அப்படி நாங்கள் வந்து இவங்க வந்து கூடலூர் ரூட்டில் போயிட்டாங்க. நாங்கள் வந்து அங்கேருந்து கோத்தகிரிலேருந்து கோயம்புத்தூர் ரூட்டில் அப்படி வந்துட்டோம். வந்து என்னோடய ரூம் இருக்குது கோயம்புத்தூர்லேயே, அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்குது. அந்த ரூமுக்கு வந்தோம். கொஞ்சம் நேரம் இப்படி படுத்தோம். அதுக்குள்ளே அந்த சந்தோஷ் சாமியும் மனோஜ் சாமியும் ஊருக்கு கிளம்புறேன் நாங்கள். அப்புறம் அவங்களுக்கு வந்து என்னோடய ரூம்லேயே குளித்து அவங்களை கொண்டு போய் ஞானும் கனகராஜும் உக்கடத்தில் கொண்டு போய் விட்டோம். அங்கேருந்து அவங்க பஸ் ஏறி போகிறேன்ட்டு அவங்கள அங்கே விட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போய் மறுபடியும் நாங்கள் நைட்டு தான் தூங்கலை, எல்லாம் அப்படி படுத்துட்டு இருந்தோம். படுத்துட்டு இருக்கும்போது அந்த மனோஜ் சாமி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம வண்டியில் ஒரு வண்டி அங்கே மாட்டிருச்சு. ஏன்னா ஒரு வண்டி போயிடுச்சு, ஒரு வண்டி மாட்டிருச்சுல. அந்த போன வண்டியில் இருக்கிற யாரோ கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி தீபு கூப்பிட்டு வந்து சந்தோஷம் கூப்பிட்டேன். சந்தோஷத்துக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு வண்டி அங்கே மாட்டிருச்சுட்டு. இப்போ வந்து இந்த மனோஜ் சாமி என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வண்டி மாட்டிருச்சு அப்படின்னு. அப்புறம் ஞாபகம் வந்து இப்போ அந்த டிவி போட்டு பார்த்ததும் அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த கட்டி போட்டவர் வந்து இறந்து போயிட்டார். அது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து இப்போ அந்த ஃபஸ்ட்டாக அந்த காவலாளியை கட்டி போட்ட மாதிரி இவரையும் கட்டி போட்டோம். ஆனால் இவர் இறந்து போனது அப்போ தான் எனக்கு தெரியும். பேசிட்டு அப்படியே மறுபடியும் வண்டியில் அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் என்னோடய சேண்ட்ரோ கார்லேயே போய் கொஞ்சம் தூரம் போகலையும் ஒரு டீ கடைக்கிட்டு வந்ததுமே என்ன டீ சாப்பிட்டு நீங்கள் கார் அப்படின்ட்டு என்னோடய கார் எடுத்துகிட்டு அந்த பேக்குகளும் எல்லாமே அப்படியே அந்த வண்டி காருக்குள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு அவர் அப்படியே என்னங்க டீ கடையில் கார் வெயிட் பண்ணிட்டு அவர் போனவர் போய் ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மணவர் ஆயிடுச்சு அவங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்தாங்க. அப்போ எந்த இடத்துல இருந்தது அந்த டீ கடை? அது இந்த இவரை கேட்டால் கரெக்டான எனக்கு அந்த ஊர் அந்த பைபாஸில் போயிருக்கேன். நான் சேலம் பைபாஸ், சேலம் பைபாஸ் கரெக்டாக அந்த ப்ராப்பராக இந்த இடம்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்லத்துக்கு எடப்பாடி பக்கத்தில் இருக்குது. ஆமாம், அந்த தனபாலை பார்த்தா அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே அந்த எடப்பாடி பக்கத்தில் தான் இருக்குது. ஆமாம், எடப்பாடி பக்கத்தில் இருக்க ஒரு பைபாஸில் இந்த டீ கடையில் உட்கார வச்சுட்டு அது 3 மணி நேரம் 1 ஹவர் கேப்பில் போயிட்டு மறுபடியும் வந்தாங்க. கணக்கடை வரும்போது பேக் இல்லை? பேக் இல்லை, ரெண்டு பேக்கும் இல்லை. கட்ட பையில் அந்த ஷோல்டரில் போடுற ட்ராவலர்ஸ் பேக் இல்லை, ட்ராவலர் பேக் இருந்துச்சு. அந்த கட்ட பையில் அப்புறம் வந்து அங்கேருந்து அவர் சொன்ன வந்து ஏதாவது சொன்னாரா? அவர் வந்து இது மாதிரி சொல்லலை. ஏன்னா அந்த ஆளுடத்தான தெரிஞ்சதும் நாங்கள் அப்படி ஒரு ஏன்னா எதிர்பார்க்கலல்ல, அதனால ஒரு பரபரப்பாக தான் இருந்தோம். ஒரு ஏன்னா நம்ம எதிர்பார்க்க இப்படி நடந்துருச்சேன்ட்டு ஒரு பயத்தில் தான் இருந்தோம். அப்புறம் அவன் சொன்ன 2 நாளைக்கு கொஞ்சம் நம்ம தலைமறைவாக இருப்போம், நம்ம அங்கே இது போவோம் அப்படின்னு. அப்புறம் ஞாபகம் சொன்னால் எனக்கு ஃபேமிலி வேறு கோயம்புத்தூர் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, பாவம் அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு மறுபடியும் அங்கேருந்து நான் கிளம்பி கோயம்புத்தூர் வரேன். நீங்கள் கேட்கலையே கனகராஜா, இவ்வளோ ஏற்பாடு பண்ணி இன்னார் சொல்லி தான், எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சோம், அவர் தானே முதலமைச்சர், அப்புறம் ஏன் போலீஸ் நம்மளை தேடுற அளவுக்கு அவர் பண்ணுறாரு அப்படின்னு? அவர் வந்து வாட்ச்மேனை கொல்ல சொல்லலையே, வாட்ச்மேனை கொல்ல சொல்லலை, கட்டி போட்டது நீங்கள் ஒரு திருட்டு முயற்சி, ஏன்னா திருட வந்தாங்கிற மாதிரி தான் சீன் கிரியேட் பண்ண சொன்னாங்க. அங்கே நடந்த விபரீதம் வந்து இந்த ஆளே இறந்து போனது. எப்படி இறந்தார் அவர்? அவர் ஏதோ மூச்சு முட்டி இறந்து போனாங்கிற மாதிரி தான் அந்த சார்ஜ் ஷீட்லேயே இருந்துருச்சு. சார்ஜ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருந்துருச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூச்சு முட்டியாக இருந்து போன, மூச்சு முட்டுற அளவுக்கு வயலுக்கு திரிச்சுட்டு இருக்காங்க, துணி வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க ஃபுல்லாக சரக்கு அடிச்சிருந்தாங்க, சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அங்கே
கிளைமேட் வேறு ரொம்ப கூலிங்காக இருந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கொஞ்சம் மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். அந்த கூலிங் டைம் கிளைமேட்டில் போனாலும் நமக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். அதில் வாயில் வேறு துணியை வச்சுருந்தோம். நமக்கு மூச்சு முட்டினா நம்ம கொஞ்சம் இப்படி வாயில் இழுக்கலாம். அதுதான் வாயிலும் துணியை வச்சுட்டோமே. அதில் அவர் கொஞ்சம் ஆளும் வந்து ஒரு எப்படி ஒரு 50 வயசு மாதிரி 50 வயசுக்கு மேலே மேலே அவரும் சாப்பிட்டப்போ அப்போ எப்படி கட்டி போட்டதோ அவர் கொஞ்சம் மூச்சு முட்டி தரேன்னு தெரியல. ஏன்னா அவங்க சொல்லியிருந்தது மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிச்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் எடுத்து மாப்பிள் தான் இருப்பாங்க சொல்லியிருந்தாங்க. அது எதனாலேயோ அவர் இறந்து போயிட்டார். அதனால தான் இந்த விபரீதமாக நடந்துச்சு. இல்லைன்னா இப்போ இந்த கதை உங்களை நாங்களும் சந்திக்க வேண்டியதில்லை, கதை வெளியுலகத்துக்கும் வந்துருந்துருக்காது. அதுக்கு நடுவுலையோ இல்லை இந்த சம்பவங்கள் நடக்கும்போதோ எப்போவுமே எடப்பாடி கிட்டேருந்து கான்டாக்ட் எதுவுமே வரலையா உங்களுக்கு? இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கனகராஜுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. யாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நீ அங்கே போ இங்கே போ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு. அது உண்மையா? ஏன்னா அவரோட இப்போ எனக்கு தெரிஞ்ச நம்பர் இல்லாமல் என்னோடதும் அவரோடதும் ஆஃபீஸில் இருந்துருச்சு கனகராஜோடதும். அதனால் அவர் வேறு எதோ நம்பர் வச்சுருக்காரா, இல்லை நாங்கள் அங்கே போய் ரூம் போட்டு கூட ரூம்லேருந்து அவர் தனி ரூம்லேருந்து நான் என் ரூம்லேருந்து நாங்கள் ஃபேமிலியோடு இருக்கிற காட்டிக்கு ரெண்டு பேரும் ரெண்டு ரூம் போட்டிருந்தோம். அங்கே வச்சு வேறு எதோ நம்பரில் பேசியிருக்காரா என்னங்கிறது எனக்கு தெரியலங்க. இப்போ நீங்கள் ஆந்திரா போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே ரிட்டர்ன் ஆனீங்க? ரெண்டு நாள் அங்கேருந்து போட்டு ரிட்டர்ன் ஆகிறோம். அப்போ வரும்போது அங்கிட்டு சொன்னால் நம்ம வந்து இப்போ அது மீடியா பக்கம் போன காட்டிக்கு ஒரு ஃபார்மல் ஒரு அரெஸ்ட்டு காட்டிடலாம். மீதியெல்லாம் நம்ம அரெஸ்ட் ஆனாலும் வெளியிருந்து அவங்க எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோம். அதனால வந்து ஃபேமிலியெல்லாம் நம்ம இங்கே வந்து ஊரில் விட்டு போட்டு நம்ம சரண்டர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்காக நாங்கள் வரும்போது அவங்க ஃபேமிலியை பிக்கப் பண்ணது சென்னையிலேருந்து, ஆனால் ரிட்டர்ன் வரையிலேயே அவங்க சேலத்துலேயே அவங்க வீடு இருக்குது. இந்த தனபால் அவங்க கனகராஜர் அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய் ஒய்ஃபையும் கனகராஜையும் அவங்க குழந்தையும் அங்கே விட்டு போட்டு நான் வந்து என்னோடய ஒய்ஃபை கொண்டு போய் கேரளாவில் விட்டுட்டு வந்துடுறேன். எனக்கு கோயம்புத்தூர் விடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னா ஃபேமிலி தனியாக இருந்தால் அவங்க பயமாக இருக்குண்டு கேரளாவில் கொண்டு போய் சேஃபாக விட்டுட்டு வந்துடுறேன்ட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். வர்ற வழியில் தான் எனக்கு நான் வரும்போது கோயம்புத்தூர் வந்து ஒரு கொஞ்ச நேரம் பகலில் அங்கே சுற்றி, ஏன்னா பகலில் இந்த பக்கம் வர்றதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. சரி நீ ஏதோ நம்மளை ஏதோ இப்போ ஃபோட்டோ போலீஸ் கிடச்சது மாதிரி பயம்தான் ஆயிரம் மட்டும். ஞான அங்கே இருந்தபடியே சாயந்தரம் போல் கிளம்பி இங்கே போகிறேன். இங்கே பழனி போனேன். பழனியில் ரூம் போட்டு தங்கிட்டு கொஞ்சம் நைட்டான காட்டிக்கு அங்கேருந்து அந்த ரூம் வேக்கேட் பண்ணி அந்த ரூமில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னது மாதிரி ஊரில் டெத் ஆகி போச்சு, அதனால் சாமி கும்பிடலாம் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவசரமாக கிளம்புறேன்ட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே கேரளாவுக்கு வந்துட்டு இருந்தோம். பழனிலேருந்து பொள்ளாச்சி, பொள்ளாச்சிலேருந்து பாலக்காடு, அந்த ரூட்டில் அப்படி வந்துட்டு இருக்கும்போது பாலக்காடு தாண்டி கொஞ்சம் தூரம் வரையில் தான் அந்த எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆனால் அது வரைக்கும் இப்போ எனக்கு கனகராஜுக்கும் என்கிட்ட ஃபோன் இல்லை, அந்த தொடர்பு இல்லை. அதனால் அந்த கனகராஜுக்கு ஆக்சிடெண்ட் ஆனது எனக்கு அப்போ தெரியல. ஏன்னா ஞானம் ரன்னிங்கில் இருந்துருச்சு, அவன் அந்த அங்கே இருக்கு, ஞான் விட்டுட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு வந்தது தானே, அதனால் எனக்கு தெரியல. வந்துட்டு இருக்கும்போது என்னோடய கார் இப்படி அந்த கண்ணாடிங்கிற ஒரு ஊர் பக்கம் வரும்போது ஞான் கொஞ்சம் ஒரு டென்ஷனாக தான் ஓட்டிகிட்டு இருந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் வேகமாக வந்தும் போயிட்டு இருந்துச்சு வண்டி. போயிட்டு இருக்கும்போது என்ன யாரோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், என்னதாலும் ஞானும் கவனிக்கல. நைட் டைம்னால விடிகால டைம்னால எனக்கு வந்து நமக்கு கிளியராக தெரியல, பின்னாடி என்ன வண்டி வருது எது போயிட்டுருக்குன்னு தெரியல, லைட்டு மட்டும் தெரியுது. அதனால் ஞானும் கவனிக்கல. கரெக்டாக என்னோடய வண்டி போயிட்டு இருக்கையிலேயே லெஃப்ட் சைடில் ஒரு லாரி வந்துட்டு இருந்துச்சு. அந்த லாரிக்கிட்டு வரும்போது என்னொரு வண்டி ஓவர்டேக் பண்ணுது. ஓவர்டேக் பண்ணினதுமே அப்படியே உரம் கட்டிட்டாங்க வண்டியை. இப்படியே வண்டியில் இடிக்க வந்தாங்க. இந்த வண்டியில் இடிக்கக்கூடாதுன்ட்டு நம்ம அப்படியே ரைட் சைடில் கண்ட்ரோல் இங்கே இடிக்கக்கூடாதுன்னு ஏன் அப்படியே சடனாக லெஃப்ட் திருப்பினதுமோ என் வண்டி அந்த லாரியில் போய் லாரிக்கு பின்னாடி மோதி அதுக்குள்ளே போயிடுச்சு. அதோட எனக்கு அன்கான்ஷியஸாக போயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. குப்பசாமியில் இருக்கும்போது ஞாபகம் வந்துடுச்சு. ஆனால் அது என்னங்கிறது வந்து அடுத்த ஒரு ஸ்டேட் போலீஸ் இல்லாமல் இன்னொரு சிபிஐன்குறி அந்த மாதிரி வந்தால் இதுக்கெல்லாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும். உங்களுக்கு பயமே இல்லையா எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு முக்கிய சிஎம்ஐ எதிர்த்து சொல்கிறோம்? பயம் இருக்கு. இப்போது இது கழிஞ்சதுக்கப்புறம் ஞாங்களோ உயிர் போயிடலாம், அல்ல நாளைக்கு போயிடலாம், 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 கொலை பண்ணலாம் உங்களை. இப்போ கனகராஜுக்கு இவன் ஃபேமிலிக்கு வந்த மாதிரி அதே நிலைமை நமக்கும் வந்துடலாம். உண்மை வெளி வரணும். இப்போது நீங்கள் எல்லாருமே வந்து திமுக கட்சிக்காரங்க சொல்லி தான் மேத்யூ இந்த வேலையெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்களே. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு திமுக கட்சிக்காரங்க சொல்லி தான் செஞ்சாங்க. உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தது கூட திமுக கட்சியை சேர்ந்தவங்க தான் எடப்பாடி சொல்கிறார். என்ன சொல்கிறீங்க சயன்? இப்போ வந்து இப்போது ஒரு கட்சிக்காரங்க என்ன பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா எதாக இருந்தாலும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இவங்க தப்பு ஒழிக்கிறதுக்காக அவங்க மேலே பழியை போடுவாங்க, அவங்க தப்பு ஒழிக்கிறதுக்காக இவங்க மேலே பழியை போடுவாங்க.
இப்படி ஒரு கட்சிக்காரங்க சப்போர்ட்டில் பண்ணுறதா இருந்தால் இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஞான ஏற்கனவே சொன்ன மாதிரி 2002 கோயம்புத்தூரில் இருக்கிறேன். எந்த கட்சியிலுமே எனக்கு மெம்பர்ஷிப்பில் ஒன்றுமே இல்லைனாலும் நம்ம யாருக்கிட்ட வந்து பேசி கூட நம்ம வந்து சப்போர்ட் பிடிச்சிருக்கலாம். ஆனால் அது பிடிக்காமல் நாங்கள் இவ்வளோ நாள் ஏன் வெயிட் பண்ணோம்னா நம்ம வந்து எந்த கட்சிக்குமே சேராத ஒரு ஆளாக இருக்கணுங்கிறது நாங்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருந்தோம். நம்ம ஒரு கட்சிக்காரங்க சப்போர்ட்டில் பண்ணக்கூடாது. ஒரு தனிப்பட்ட ஆளாக இருந்தால் அவரை வச்சு தான் பண்ணணுங்கிற ஒரு முடிவில் இருந்துச்சு. இல்லைன்னா நம்ம கேஸு ஹைகோர்ட்டில் போட்டு சிபிஐன்கு கொண்டு போகலாம். ஏதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட, எங்களை மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல. இதே கேள்வி ஞாபகம் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ நான் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனது, ஜாமீன் கிடைச்சாலும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே, பேப்பரில் வந்துருச்சு, நீங்கள் ஏன் என்ன தேடி வரல? அது எங்கள் தப்பு தான், அதனால தான் வரல. சிலவர் கேட்டேன், ஏன் இவ்வளோ நாள் சொல்லலை, எங்கள் யாருக்கிட்ட சொல்லும், யாருக்கிட்ட சொல்லும், போலீஸ்கிட்டா? போலீஸ்கிட்டு சொன்னால் என்ன ஆகும்? இல்லை, டோட்டலாக சயன் சார், ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? ஃபைனலாக ஒன்று வந்து, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இவர் சொன்னார் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மனோஜுக்கும் இந்த விஷயம் தெரியும்னு சொல்லியிருந்தால் மனோஜை கொண்டு இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக, கண்டிப்பாக கொண்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ எனக்கு கூட ஆக்சிடெண்ட் ஆகி அந்த குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட என்னை கொல்றதுக்கு ஒருத்தர் வந்தாருந்து பேப்பரில் நியூஸ் வந்துருச்சுங்க சார். சொன்னாலும் ஞான் சொன்னாலும் அதுதான் கதி, கதி அதுதான். சரி, இப்போ இங்கே இருக்கிறாங்களே மற்ற அக்யூஸ்டுகள்லாம் இப்போ எப்படி இருக்காங்க அவங்கெல்லாம், இந்த கொலை சம்மந்தப்பட்ட மற்ற அக்யூஸ்டெல்லாம்? அவங்கெல்லாம் ஊரில் இருக்க வேலைக்கு போகுது, அவருக்கு இப்போ ரொம்ப பயம், பயம் வந்துருச்சு பேசுறதுக்கு, சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் பயம். நீ எதாவுமோ என்னாமோ ஊருக்காரு அப்படி இப்படி எல்லாம் பேசுகிறேன். அதனால எதுவும் துணிஞ்சு இறங்கிட்டீங்க நீங்கள்? துணிஞ்சு இறங்கினது வந்து இப்போ முழுக்க முழுக்க அப்பவுமே என்ன சொல்கிறேன், இப்பவுமே என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட் வந்து மேத்யூ சாமுவல் சார் இருக்கார். அவர்கிட்ட நாங்கள் வச்சிருக்கிற ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, லீகலாக இந்த மாதிரி இவங்க வந்து ரூலிங் பார்ட்டி, இவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த ஊரில் வேணாலும் கொண்டு போய் தமிழ்நாடு முழுக்க கேஸ் போடலாம், எங்களால் கடிச்சிடலாம், அதெல்லாம் தெரியும். எல்லாம் அந்த மாதிரி எல்லாமே லீகலாக எது வந்தாலும் நீங்கள் பார்க்கணும் சார். அது மட்டும்தான் நாங்கள் அவர்கிட்ட ஒரே ஒரு டிமாண்ட் வச்சுருக்கிறோம். அது அவர் வந்து இது வரைக்கும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இனிமேல் போயிட்டுருக்கிறோம். அப்புறம் எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் வந்து மீடியா தான். நாங்கள் இப்போ கூட உயிரோட நம்புகிறேன், அதில் நக்கீரனும் இருக்குது. நாங்கள் இப்போ கூட உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் மீடியா மட்டும்தான் நம்புகிறேன். உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் கூட இந்த மீடியா தான்.